மரிக்கிற போதும் ஒரு போராட்டக்காரனாகவே தோழர் சங்கரையா மறந்திருக்கிறார். அவர் சாகிற போது கூட சிம்ம சப்புனமாக ஆர் என் ரவி போன்ற ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு தெரிந்திருக்கிறார் என்ற முறையில் நாங்கள் மேலும் பெருமிதம் கொள்கிறோம். எனவேதான் நாங்கள் மாநிலத்தில் எங்கேயும் ஒரு சிறு போராட்டம் கூட நடத்தவில்லை. பல லட்சக்கணக்கான ஊழியர்களின் இதயத்தை கொள்ளையடித்தவர் என்பதுதான் தோழர் சங்கரையா அவர்களுடைய மிகச்சிறந்த, அவர் வாங்கிய பட்டங்களில் சிறப்பானது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய மரணம் என்பது மிகுந்த ஒரு தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு மிகப்பெரிய செய்தி. அரசியலில் கரைபடாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக, ஏற்றுக்கொண்ட கொள்கை என்று சொன்னால் எது மக்களுக்கு மெய்யான விடுதலை தருமோ அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதற்காக வாழ்ந்தவர். தமிழ்நாட்டில் சமத்துவபுரங்கள் இன்றைக்கு இருக்கிறது. நாங்கள் பெருமையோடு சொல்வோம், சங்கரையாவுடைய இல்லமே ஒரு சமத்துவம் என்று சொல்வோம். சங்கரையாவுடைய குடும்பத்தில் சம்பந்தம் செய்து கொள்ளாத சாதிகளே இல்லை என்று நாம் சொல்லலாம். எது வந்தாலும் அஞ்சாமல் அந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிற ஒரு மாபெரும் கம்யூனிஸ்டாக தோழர் சங்கரையா வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை என்றைக்கும் எங்களை போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட சிந்தனைகளை கடந்து பொது வாழ்க்கையை நேசிக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய பாடம் என்கிற செய்தியைத்தான் இந்த நேரத்தில் தோழர் சங்கரையா அவருடைய மறைவை ஒட்டி நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செயல்பட்ட கர்மவீரர் காமராஜர் அவர்கள், இவர்களோடெல்லாம் சிறையில் அவர் இருந்தவர். இவர்களெல்லாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் சிறையில் இருக்கிற போது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பில் ஒரு இளைஞராக, ஆனால் அந்த இருவரும் ஆளுமைகளினுடைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தாக்கம் தோழர் சங்கரையா அவருடைய கடுகளவும் அவரை பாதிக்கவில்லை. எந்த அரசியல் மேடையாக இருந்தாலும் கூட அன்றைக்கு இருக்கிற, அன்றைக்கு பேச வேண்டிய அரசியலை ஒரு சிறிதளவும் கூட தடுமாறாமல் அவர் பேசுகிற ஒரு வழக்கம் கொண்டிருந்தார். தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடும் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இலக்கியவாதிகளோடும். இப்படி இந்தியா முழுவதும் ஒரு இந்திய தலைவர், அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமான மட்டுமல்ல, அகிலேந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய அகிலேந்திய பொதுச் செயலாளராக அவர் செயல்பட்டவர், அகிலேந்திய தலைவராக செயல்பட்டவர். காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரை சங்கரையா முழக்கமிடாத ஒரு மேடையே இல்லை என்று கூட நாம் சொல்லலாம். தோழர், இன்றைக்கு தகைசால் தமிழர், அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, பொதுவுடைமை கட்சிகளை உருவாக்கியவரில் 36 பேரில் அவரும் முக்கியமானவர். ஒரு துயரமான செய்தி அவருடைய இழப்பு. அவருடைய சிறப்புகளை இன்றைக்கு நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லுங்கள். தோழர் சங்கரையா அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த தமிழர். எனவே தான் தகைசால் தமிழர் என்கிற முறையில் அவருக்கு மாநில அரசு ஒரு விருதை வழங்கியிருக்கிறது. பொதுவாக விருதுகளை நோக்கி நாங்கள் போவது கிடையாது. ஆனால் தோழர் சங்கரையா அவர்களை நோக்கி தொடர்ச்சியாக விருதுகள், தகைசால் தமிழர் என்கிற விருது மட்டுமல்ல, தமிழக அரசாங்கத்தினுடைய முயற்சியினால் நம்முடைய அவர் படித்த மதுரை பல்கலைக்கழகத்தில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பது என்கிற முடிவையும் எடுத்தார்கள். எல்லாவற்றையும் விட கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தினுடைய பல லட்சக்கணக்கான ஊழியர்களின் இதயத்தை கொள்ளையடித்தவர் என்பதுதான் தோழர் சங்கரையா அவர்களுடைய மிகச்சிறந்த, அவர் வாங்கிய பட்டங்களில் சிறப்பானது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு அரசியல் என்பது மிக ஒரு பணம் சார்ந்த, தன்னுடைய ஒரு தன்னுடைய சொந்த வாழ்க்கையை சார்ந்த ஒரு அரசியலாக, அதுதான் அரசியல் என்று இளைய தலைமுறை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில், அரசியல் என்று சொன்னால் அது பொதுமக்களுக்கு தொண்டு செய்வதுதான் என்பதை மிக அழுத்தமாக தன்னுடைய 102 ஆண்டு கால வாழ்க்கையின் மூலமாக பதிவு செய்தவர் தோழர் சங்கரையா அவர்கள். அந்த 102 ஆண்டு கால வாழ்க்கையில் ஏறக்குறைய 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை. இது இந்திய வரலாற்றில் அநேகமாக வேறு யாருக்கும் இப்படி வாய்த்திருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. 20 வயதை கடப்பதற்கு முன்னால் அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர். அதனால் படிப்பை தொடர முடியாமல் போனவர். எல்லோருக்கும் அறிந்த செய்திதான், ஆனால் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1947 ஆகஸ்ட் 15 தேதி இந்த நாடு சுதந்திரம் விடுதலை பெறுகிறது. அதற்கு முந்தைய நாள் 14 தேதி மாலை 6 மணி வரை சிறையில் இருந்தவர் தோழர் சங்கரையா. கட்சியினுடைய ஒரு அகிலேந்திய மாநாடு, மாநில மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது. அந்த மாநாட்டு மேடையில் தோழர் சங்கரையா இருந்தார். அந்த மேடையில் விடுதலை போராட்ட வீரர்களை
போற்றி பாடக்கூடிய ஒரு பாடலை தோழர்கள் சேர்ந்து இசை பாடலை இசைத்தார்கள். விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா என் தோழா என்கிற அந்த பாடலை, அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்த சங்கரே அவர்களுடைய கண்கள் கசிந்து கண்ணீர் வடிந்ததை நாங்கள் எல்லாம் பார்த்தோம். என்ன காரணம் என்று கேட்கிற போது, அந்த விடுதலை போராட்ட காட்சி அவருடைய மனக்கண் முன்னால் வந்ததை அவர் அன்றைக்கு மறுநாள் தெரிவித்தார். தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் கடைசி நிமிடம் வரை வலுவாமல் இருந்த ஒரு மாபெரும் தலைவரை இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். அவருடைய மரணம் என்பது மிகுந்த ஒரு தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய செய்தி. அரசியலில் கரைபடாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக, ஏற்றுக்கொண்ட கொள்கை என்று சொன்னால் எது மக்களுக்கு மெய்யான விடுதலை தருமோ அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதற்காக வாழ்ந்தோம். தமிழ்நாட்டில் சமத்துவபுரங்கள் இன்றைக்கு இருக்கிறது. நாங்கள் பெருமையோடு சொல்வோம், சங்கரையாவுடைய இல்லமே ஒரு சமத்துவம் என்று சொல்வோம். சங்கரையாவுடைய குடும்பத்தில் சம்பந்தம் செய்து கொள்ளாத சாதிகளே இல்லை என்று நாம் சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அவருடைய மருமகனாக, அவருடைய மருமகளாக, பேரப்பிள்ளைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக என்னை போன்ற தோழர்கள் சங்கரையாவை சந்திக்கிற போது அவர் சொல்கிற செய்தி, சமூக வாழ்க்கையில் குறுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்வார். சமூகம் என்பது ஒரு லஞ்ச ஊழலாக அல்லது சாதி வெறியாக, மத வெறியாக, ஒரு தன்னோக்கு ஒரு சுயநல சமூகமாக மாறி வரக்கூடிய சூழலில் அந்த சமூகத்திற்குள்ளே மிகப்பெரிய குறுக்கீடை செய்ய வேண்டும். அதை நேர்வழிப்படுத்துவதற்கு, செம்மைப்படுத்துவதற்கு என்று தோழர் சங்கரையா, இதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு என்னை பொறுத்தவரை நான் சொல்கிற செய்தி. சமூக கண்ணுக்கு முன்னால் ஒரு அநீதி நடந்தால் அதை வேடிக்கை பார்க்காமல் குறுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் தோழர் சங்கரையா அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மெய்யான அஞ்சலியாக இருக்க முடியும். விடுதலை போராட்ட வீரர், பல ஆண்டு காலம் சிறையில் வாழ்ந்தவர், பல ஆண்டு காலம் தரைமுறை வாழ்க்கையை நடத்தியவர், ஒரு எளிமை என்று சொன்னால் அதுபோன்ற ஒரு எளிமையான வாழ்க்கையை நாம் வந்து நம்ம நினைத்து பார்க்க முடியாத சொல்லில், செயலில், அனைத்திலும் எல்லாவற்றையோட முக்கியமாக 102 வயதில் தோழர் சங்கரையா இறந்திருக்கிறார். நேற்று வரை சுயநினைவோடு, தெளிந்த அரசியல் சிந்தனையோடு, படிக்கிற ஆற்றலோடு, சிந்திக்கிற ஆற்றலோடு சங்கரையா இருந்தார் என்பதெல்லாம் இளைய தலைமுறைக்கு ஒரு செய்தி. உள்ளம் மாசுபடாமல் இருந்தால், உள்ளம் கரைபடாமல் இருந்தால் அவருடைய சிந்தனையும் செயலும் கரைபடாமல் இருக்கும் என்பதற்கு வாழும் உதாரணமாக சங்கரையா அவர்களை பார்க்கிறோம். சங்கரையா அவர்கள் அவருடைய மறைவு என்பது இன்றைக்கு நமக்கு ஒரு மாபெரும் இழப்பை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு மிகச்சிறந்த பாரம்பரியத்தை, நாம் என்றைக்கும் பின்பற்ற வேண்டிய ஒரு அறம் சார்ந்த அரசியலை, அதே போன்று தெளிவான ஒரு உச்சரிப்பை, தமிழ் மீது அவர் கொண்டிருக்கிற மிகச்சிறந்த ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர், தமிழ் மீது, தமிழக மக்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசம். என்னை போன்ற தோழர்கள் அவரை சந்திக்கிற போதெல்லாம் அவர் சொல்வார், நீ எந்த ஊர் என்று தெரிந்து கொண்டு அவர் பேசுகிற, உங்கள் ஊரில் வர்த்தகம் நன்றாக இருக்கிறதா, உங்கள் ஊரில் மக்கள் நல்லபடியாக வாழ்கிறார்களா, எத்தனை ரயில் உங்கள் ஊருக்கு வந்து செல்கிறது, உங்களுடைய பேருந்து நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறதா, கடை விதி இதுவெல்லாம் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த கேள்வி ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிறேன், எவ்வளவு தீராத ஒரு அக்கறை மக்கள் மீது அவருக்கு இருந்தால். அவர் என்னிடம், விருதுநகர் ரயில் நிலையத்தில் இந்த ஊர் வர்த்தகத்துக்கு பெயர் பெற்ற ஒரு ஊரை, இந்த ஊரில் எத்தனை குட்ஸ் வெஹிக்கிள் வருகிறது, இந்தியாவின் எல்லா ஊர்களுக்கும் ரயில் செல்கிறதா என்றெல்லாம் கேட்பார். இதுவெல்லாம் தோழர் சங்கரே அவர்கள் மக்களை குறித்து அவர் வைத்திருந்த ஒரு அளவுகடந்த ஒரு விருப்பத்திற்கு, அவருடைய அவர் மக்கள் மீது கொண்டிருந்த பிரியத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம். அப்படி மக்களை நேசிக்கிற, எது வந்தாலும் அஞ்சாமல் அந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிற ஒரு மாபெரும் கம்யூனிஸ்டாக தோழர் சங்கரையா வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை என்றைக்கும் எங்களை போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட சிந்தனைகளை கடந்து பொது வாழ்க்கையை நேசிக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய பாடம் என்கிற செய்தியைத்தான் இந்த நேரத்தில் தோழர் சங்கரையா அவருடைய மறைவை ஒட்டி நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அவரோட சிறையில் இருந்தவர்கள், விடுதலை போராட்ட காலத்தில் அவரோட சிறையில் இருந்தவர்கள்லாம் வந்து பின்னால் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. தமிழக அரசியல் களத்தில் மறைந்த முதல்வர் காமராஜர் அவரோட நெருங்கிய நட்பு பாராட்டியிருக்கிறார். இப்படி அரசியல் களத்தில் அவருக்கு இருந்த நட்பு இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். தோழர் சங்கரையா அவர்கள், நான் குறிப்பிட்டேன், 80 ஆண்டு கால
ஒரு நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அந்த நேரத்தில் அவர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செயல்பட்ட கர்மவீரர் காமராஜர் அவர்கள், இவர்களோடெல்லாம் சிறையில் அவர் இருந்தவர். இவர்களெல்லாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் சிறையில் இருக்கிற போது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பில் ஒரு இளைஞராக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆங்கில மொழி புலமையோடு கேட்கிற உடனுக்குடன் தரவுகளை எடுத்து தருகிற ஒரு இளைஞராக, துருதுருவான இளைஞராக அவர் இருக்கிறார். ஆனால் அந்த இருவரும் ஆளுமைகளினுடைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தாக்கம் தோழர் சங்கரே அவருடைய கடுகளவும் அவரை பாதிக்கவில்லை. காரணம், அந்த நேரத்தில் இந்த தேசத்தின் மீது இருந்த மிகப்பெரிய பற்றும் மெய்யான விடுதலை என்பது மார்க்சியத்தான் இருக்கிறது என்கிற மார்க்சிய இயக்கத்தின் மீது அவருக்கு இருந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும்தான். மாபெரும் ஆளுமைகள் இருந்தாலும் கூட அவர் இந்த சிந்தனையிலிருந்து வலுவாமல் அவர் இருந்ததற்கு காரணம் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுவும் கூட நமக்கு ஒரு உதாரணம் தான். மிகப்பெரிய ஆளுமைகள் உடன் இருந்தாலும் கூட அதனுடைய செல்வாக்கு அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிற அதே நேரத்தில் அந்த செல்வாக்கு தன் மீது படியாமல் தன்னுடைய தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற படித்து உண்மையாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த கொள்கையிலிருந்து மாறாமல் இருக்கிற ஒரு தன்மை. அதேபோல் அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த மக எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், இப்படி எல்லோரோடும் வைகோ அவர்கள், இப்படி பலரோடு அவருக்கு மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. மிக முக்கியமாக கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் இந்தியாவில் அது ஒரு உள்கட்சியில் ஏற்பட்ட கொள்கை ரீதியான இந்திய அரசாங்கத்தை பற்றியான நிர்ணயிப்பில், இந்த அரசாங்கத்தை குறித்த நிர்ணயிப்பில் தான் இதர இயக்கங்கள் பிளவுண்டு போல கம்யூனிஸ்ட் இயக்கம் உலகத்தில் எங்கும் பிளவுபடவில்லை. கொள்கை சார்ந்த விவாதங்களின் அடிப்படையில் இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தை நிர்ணயிப்பதில் ஏற்பட்ட மாறுபாடு காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய ஒரு நீண்ட உள் விவாதத்துக்கு பிறகு பிரிய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்படி மார்க்சிஸ்ட் கட்சி தனியாக உதயமாகிற போது அந்த கட்சியில் மத்திய குழுவில் அன்றைக்கு இருந்த மத்திய குழு உறுப்பினர்களில் 32 தோழர்கள் அவர்கள் வெளியேறி புதிய கட்சிக்கான செயல் திட்டத்தை வகுக்கிறார்கள். அப்படி புதிய கட்சியை உருவாக்கிய அதனுடைய ஸ்தாபக தலைவர்களில் ஒருவராக அருமை தோழர் சங்கரையா அவர்கள், இன்னும் ஒரே ஒரு தலைவர் அந்த 32 பேரில் உயிரோடு இருக்கிறார், கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்கள். அச்சுதானந்தன் அவர்களும் தோழர் சங்கரையா அவர்களையும் கட்சியினுடைய கடந்த மாநில அகில இந்திய மாநாட்டில் கட்சி அரங்கமே முழுவதுமாக எழுந்து நின்று அவர்கள் தங்களுடைய பாராட்டுதலை நன்றியை தெரிவித்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட கட்சியை ஸ்தாபித்த ஒரு தலைவர் இன்றைக்கு மறந்திருக்கிறார். வெறும் கட்சியை உருவாக்கியவர் என்கிற முறையில் மட்டுமல்ல, கட்சியினுடைய கோட்பாடுகளுக்காகவே வாழ்ந்தவர். எந்த அரசியல் மேடையாக இருந்தாலும் கூட அன்றைக்கு இருக்கிற அன்றைக்கு பேச வேண்டிய அரசியலை ஒரு சிறிதளவும் கூட தடுமாறாமல் அவர் பேசுகிற ஒரு வழக்கம் கொண்டிருந்தார். தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடும் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இலக்கியவாதிகளோடு மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஆளுமை கொண்டவராக அவர் இருந்தார். தோழர் ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்களில் குறிப்பிட்டு தோழர் ஜீவா அவர்களை குறிப்பிடுவார்கள். தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமை உள்ளவராக தோழர் ஜீவா இருந்தார். ஜீவா பேசினால் திருக்குறளும் சங்க இலக்கியங்களும் இதர தமிழ்நாட்டினுடைய தமிழை, இன்னும் சொல்லப்போனால் தமிழை இராமாயணத்தோடு கூட ஒப்பிட்டு பேசுகிற ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தோழர் பெற்றிருந்தார் ஜீவா அவர்கள். ஏறக்குறைய அதே போன்ற தன்மையில் தமிழை ஒரு தூய தமிழில் ஒரு அது, எனவேதான் தோழர் சங்கரையா அவர்களை சங்கநாதம் என்று நாங்கள் குறிப்பிடுவோம் அவருடைய மேடை. அதே போல் சாதிய பிரச்சனையில், மதம் சார்ந்த பிரச்சனையில் அவருக்கு இருந்த மிகப்பெரிய தெளிவு. சாதி மறுப்பு திருமணங்கள், நாங்கள் எங்களுடைய வாலிபர் இயக்கத்தினுடைய மாநாட்டில் தோழர் சங்கரையா பேசுகிற போது, இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சங்கரையாருடைய செய்தி இதுதான், எல்லோரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாராவது அப்படி சொல்ல முடியுமா என்று கேட்டால் அப்படி நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர் அவ்வளோ பிரமாண்டமான ஒரு 20,000 இளைஞர்கள் திரண்டிருந்த பொதுக்கூட்டத்தில் எல்லோரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அவர் பேசினார். அதே போல் மதவெறிக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்த ஒருவர், தன்னுடைய குடும்பம் முழுவதுமே கட்சிக்குள் வைத்திருந்தவர், இடதுசாரி இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம், சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆதாயங்கள் தனிப்பட்ட ஆதாயங்கள் இன்னும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை.
ஆனால் அவருடைய குடும்பம் முழுவதுமே அந்த இயக்கத்தின் மீது மிகப்பெரிய பற்றுதலோடு இருந்தார்கள் என்பதெல்லாம் அவர் பொது வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் அவருக்கு உண்டு, மிகப்பெரிய ஆளுமைகள் உண்டு, இந்தியா முழுவதும் உண்டு. மிக சமீபத்தில் கூட நான் கேரளா சென்றிருந்த போது அங்கே இன்றைக்கு கேரளாவுடைய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற, தேவசம் போர்டு அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ராதாகிருஷ்ணன் அவர்கள், நானும் அவரும் ஒரு நிகழ்ச்சியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பற்றி பேசி துவங்கியவுடன் சங்கரையா எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். நான் சொன்னேன் மிக நல்லபடியாக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். அவர் உடனடியாக அவருடைய கண்கள் கலங்கியது. அவர் சொன்னார், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலக்காடில் ஒரு பொதுக்கூட்டம், தூய தமிழில் சங்கரையா பொதுக்கூட்டத்தில் பேசினார். அந்த அவர் தமிழில் பேசியதை முழுவதுமாக எங்களால் உணர்ந்து முடிந்தது. மிக தொலைவிலே ஒரு கட்சியினுடைய கொடி பறந்து கொண்டிருந்தது, அதோ அந்த செங்கொடி என்று அவர் உரக்க சொன்னார். அந்த கூட்டத்திற்கு மொழி புரியாவிட்டாலும் கூட எல்லோரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினார்கள் என்று அவர் சொன்னார். இப்படி இந்தியா முழுவதும் ஒரு இந்திய தலைவர், அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமானவர் மட்டுமல்ல, அகிலேந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய அகிலேந்திய பொதுச் செயலாளராக அவர் செயல்பட்டவர், அகிலேந்திய தலைவராக செயல்பட்டவர். காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரை சங்கரையா முழக்கமிடாத ஒரு மேடையே இல்லை என்று கூட நாம் சொல்லலாம். இதுதான் பொது வாழ்க்கைக்கு தோழ சங்கரையா அவர்கள் கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவருடைய நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையே இன்றைக்கு பாடமாக அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் தமிழக அரசு அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கணும் முடிவெடுத்து அதற்கான ஒப்புதலை வந்து ஆளுநருக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அவர் காலதாமதம் பண்ணிகிட்டே இருந்தார். இன்றைக்கி தோழர் சங்கரையா நம்மோட இல்லை. உங்களை போன்ற கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? நான் முதல்ல குறிப்பிட்டேன், பட்டங்களையோ அல்லது வந்து இது போன்ற பொறுப்புகளையோ தேடிச் செல்பவர்கள் ஒருபோரும் கம்யூனிஸ்டுகள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் விடுதலை போராட்டத்திற்காக அரசு ஓய்வூதியம் கொடுத்தபோது, விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். எங்களுடைய கட்சி 1920 துவக்கப்படுகிறது. கட்சியினுடைய முதல் கிளையை அப்படியே பிடிச்சி சிறையில் அடைக்கிறது பிரிட்டிஷ் அரசு. மீரட் சதி வழக்கு என்று இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். அந்த மீரட் சதி வழக்கில் சிறைப்பட்டவர்கள் கட்சியினுடைய முதல் கிளை உறுப்பினர்கள். அத்தனை பேர் அன்று முதல் கட்சி மீது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு சிறையில் மாண்டு போனவர்கள், சிறையில் போராட்டம் நடத்தியவர்கள், சிறையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியானவர்கள், சிறையில் விஷம் வைத்து கொல்லப்பட்டவர்கள், தலைமறைவாக இருந்தபோது பாம்பு கடித்து இறந்தவர்கள் என்று ஈடு இணையற்ற தியாக பாரம்பரியத்தை கொண்டது. ஆனால் கட்சி முடிவெடுத்தது, விடுதலைக்காக போராடுவது என்பது ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற முறையில் நம்முடைய கடமை, அதற்காக ஓய்வூதியம் பணப்பயன் பெறக்கூடாது என்று கட்சி முடிவெடுத்தது. ஒரு கம்யூனிஸ்ட் கூட ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கம்யூனிஸ்ட் கூட விடுதலை போராட்டத்தில் போராடியதற்காக வழங்கப்பட்ட பட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை அருமை தோழர் இஎம்எஸ் நம்பூதிரி வார் துவங்கி யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த தொகையை நாங்கள் பெறவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியான ஒரு சூழலில்தான் தமிழக அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டு, அதுவும் கூட பத்திரிகையாளர் சாய்நாத் அவர்கள், அவர் சங்கரையாவை பற்றி முழுமையாக எழுதுகிறார், அவர்தான் முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். தோழர் சங்கரையா அவர்கள் மாணவ பருவத்திலே படிக்க முடியாமல் போனதற்கு காரணம் விடுதலை போராட்டம். அவர் பெற முடியாத பட்டத்தை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று சாய்நாத் அவர்கள் புகழ்பெற்ற பத்திரிகையாளர் மாநில அரசு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்றுதான் மாநில முதலமைச்சர் உடனடியாக பரிசீலனை செய்து அதை அறிவிக்கிறார். சங்கரையாவிற்கு பட்டம் வழங்கியதன் மூலமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு மாபெரும் பெருமிதம் கிடைத்திருக்கும். ஆனால் ஆர் என் ரவி என்கிற தமிழ்நாட்டினுடைய கவர்னர், அவர் மிகப்பெரிய ஒரு வெறுப்பு கொண்டு, அவருக்கு சங்கரையா மீது மட்டும் வெறுப்பு அல்ல, அவருக்கு விடுதலை போராட்டத்தின் மீது வெறுப்பு. காரணமும் அவர்கள் பிரிட்டிஷ் அரசு இந்த நாட்டில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள், பிரிட்டிஷ் அரசு தொடர வேண்டும் என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு கடிதம் எழுதியவர்கள். மேன்மைதங்கிய உங்களுடைய ஒரு பிரிட்டிஷ் மகாராணியார் இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்று இந்தியாவை காட்டி கொடுத்த ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அதனுடைய வழித்தோன்றல் தான் ஆர் என் ரவி. எனவே தான் அவருக்கு சங்கரையா மீது இருக்கிற கோபத்தை விட விடுதலை போராட்டத்தின் மீது இருக்கிற கோபத்தின் காரணமாகத்தான் ஒரு விடுதலை போராட்ட வீரரை கௌரவிக்க கூடாது என்கிற முறையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார், மறுத்திருக்கிறார். மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை உள்ளபடியே நாங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். சாய்நாத்தினுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக பட்டம் வழங்குவதற்கு முன் வந்ததற்கும் நாங்கள் உடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இதோட முக்கியமாக சங்கரையாவிற்கு பட்டம் வழங்காத பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்
என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு பொன்முடி அவர்கள் அறிவித்ததையும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரை துளி அளவும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. மறிக்கிற போதும் ஒரு போராட்டக்காரனாகவே தோழர் சங்கரையா மறந்திருக்கிறார். அவர் சாகிற போது கூட சிம்ம சப்பனமாக ஆர் என் ரவி போன்ற ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு தெரிந்திருக்கிறார் என்ற முறையில் நாங்கள் மேலும் பெருமிதம் கொள்கிறோம். எனவேதான் நாங்கள் மாநிலத்தில் எங்கேயும் ஒரு சிறு போராட்டம் கூட நடத்தவில்லை. நாங்கள் நினைத்திருந்தால் மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்தியிருக்க முடியும். கவர்னர் மாளிகை, கவர்னர் வெளியே வர முடியாமல் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை கொண்டு வந்து கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டிருக்க முடியும். ஆனால் நாங்கள் ஒரு சிறு போராட்டத்தை கூட நாங்கள் நடத்தவில்லை. அதற்கு காரணம், இது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்கிற முறையில் தான் நாங்கள் பார்ப்பது. எங்களுடைய மாபெரும் தலைவர் சங்கரையா அவர்கள் இன்றைக்கும் கூட ஒரு போராட்டக்காரனாகவே மறைந்திருக்கிறார் என்பது, அவர் போராட்டக்காரனாகவே மறைவதற்கு கூட கடைசி நேரத்தில் தன்னால் முடிந்த ஒரு சிறிய ஒரு வாய்ப்பை ரவி வழங்கியிருக்கிறார் என்றுதான் நாங்கள் அதை பார்க்கிறோம் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி.